பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவானாலும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லைங்கிறது என்னன்னு கேட்டால் பொருளாதாரம் முறையாக அமையாமல் இருக்கும் அதானே. அப்போ இந்த பொருளாதார சிக்கல் வந்துட்டால் எல்லா சிக்கலும் வந்துடுது. அப்போ அந்த பொருளாதார சிக்கலை மேம்படுத்துவதற்கு, பொருளாதார சிக்கலேருந்து விடுதலை ஆகி அந்த பொருளாதார சிக்கலேருந்து விலகி அதை நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வினா எழும்பு எல்லாருக்கும் அது உண்டானது தான் அது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பதிக்கு போனால் காசு கொட்டும், பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிறதான் உலக பொது விதி. எல்லா மக்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சூட்சமம் என்னென்னா, எல்லாமே பணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வாழ்க்கை தரம் உயர்வதும் தாழ்வதுமாக இருக்குது. இன்றைய உலகத்தில் பொருளாக இருக்குது, உலகம் இல்லை. அப்போ அந்த பொருள் சார்ந்த நிலையை ஈட்டி தருகின்ற வல்லமை சித்தர் யார் அப்படின்னா கொங்கணர் தான். அப்போ கொங்கண பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னா திருப்பதியில் உரையிறார். திருப்பதி கொங்கண சித்தருடைய இடம், அங்கே தான் அவர் ஜீவசம்பாதி. சித்தர்கள் பல இடங்களில் ஜீவசம்பாதி அடைஞ்சிருந்தாலும் சிறப்பாக சொல்லப்படுற இடம் அது. இதுக்கிடையில் அவர் தங்கம் மாற்று கண்டது எங்கே அப்படின்னா காரைக்குடி, அப்படி காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இழுப்பக்குடிக்கிற ஒரு இடத்துல, அங்கே ஒரு பைரவர் கோயில் இருக்குது. அந்த இடத்துல அந்த பகுதிகளில் தான் அவர் தவம் பண்ணி தங்கம் மாற்று கண்டார். பல்வேறு விதமான என்ன சொல்கிறதுன்னா மந்திர ஔஷங்களை, அதாவது சித்தர்களுடைய பாஷையில் மந்திர ஔஷதங்கள், அதுகளை இன்றைக்கி நமக்கு ஸ்புடம் பண்ண, அதாவது தங்கத்தை மாற்று காண்பது, 100, 200 இந்த மாதிரிலாம் காண்பது, இப்படி அதிகமாக கண்ட மாபெரும் சித்தர். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சில நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, சில சித்தர்கள்லாம் தங்கம், அதாவது மண்ணை பொண்ணாக்குவாங்க, இரும்ப தங்கமாக்குவாங்க, வள்ளல் பெருமான் வந்து கோராளியை தங்கமாக்கி கொடுத்தார், இப்படிலாம் நிறைய பார்க்குறோம். இவர் வந்து எதையுமே இப்படி தொட்டு எடுத்தாலே அதை தங்கமாக மாற்றி விடுவார். இது வந்து என்ன சொல்கிறதுன்னா இந்த அரிய கலை. இது வந்து பஞ்சபூதங்களையே வசீகரித்து ஆளுமைத்தன்மை பெற்றவர்களால் மட்டும்தான், அப்படிப்பட்ட சித்தர்களால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சித்தர் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சித்தராக அவர் விளங்குகிறார் என்று நம்முடைய சித்த ரகசியங்கள் சொல்கிறது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னதுனால இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பொருளாதாரம் ஒரு முக்கியமான விடயமா இருக்கு. அந்த பொருளாதாரத்தை வழங்குகின்ற வல்லமை இந்த சித்தர்கிட்ட இருக்கு. ஆகவே இந்த சித்தருடைய அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்களும் பொருளாதாரத்தில் மிகுந்துருவீங்க. அப்போ என்ன, நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு எங்கேயாவது அந்த பொருளாதார காசு பணம் இடிக்கும், அங்கே பிரச்சனை வந்துடும். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னா அங்கே பிரச்சனை வருது. கோர்ட் வழக்கு பிரச்சனை ஏன் வருது? எல்லாமே இந்த அடிப்படையில் தான் வரும். ஒரு சொத்து பிரச்சனை, அங்கே பாருங்கள் பொருளாதாரம் தான் அது. இப்போ அதிக காசு உங்கள்கிட்ட இருந்தால் அங்கே போய் நீங்கள் வந்து, அதாவது உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை வந்துடும், அவனும் பிரியாள் அவனும் பிரியா, ஒரு தாழ்ந்தவனாக இருந்தால் அவனை போட்டு ஏறி மிதிச்சிடலாம் அப்படின்னு பணக்காரன் நினைக்கிறது உண்டு. ஆக இங்கே எல்லாமே மையப்படுத்தி பார்த்தோம்னா பொருளாதாரம் தான். இந்த நிலையை சீர்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள சித்தர் தான் நம்முடைய கொங்கண சித்தர். அப்போ கொங்கண சித்தருடைய வழிபாடு சிறப்புக்குரியது. அப்போ அந்த வழிபாடு என்பது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது? அவர் அதே மாதிரி வீட்டில் இருந்து பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ கொங்கண சித்தருடைய நம்மளுடைய அந்த ஃபோட்டோஸ் ஆன்லைனில் போய் கொங்கண சித்தர்னு போட்டால் கிடைக்கும். அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு அவருக்கு, கொங்கண சித்தருக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம துளசி மாலை சாட்டணும். மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய மலர்கள், வாசமுள்ள மலர்கள், மல்லிகை மலர்களை சாட்டலாம், தப்பு இல்லை. மல்லிகைலாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மறிக்குழுந்து மாலை போடலாம், மிக வசீகரம், மிக அற்புதம். மறிக்குழுந்து மாலை போட்டு துளசி மறிக்குழுந்து கட்டி மாலையாக போடலாம், இதுதான் சிறப்பு. அப்படி போட்டு அவர் படத்துக்கு போட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து அவருடைய படத்துக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி, அந்த தீபம் கூட உண்மையான நெய் கிடைச்சா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றலாம். தேங்காய் எண்ணெயில் சிறப்பாக விளக்கு ஏற்றலாம், சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கணும்.
சுத்தமான தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றணும். நல்ல எண்ணெயெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ விளக்கேற்றி அவரை வழிபட்டிங்கன்னா பெரும்பேர் அடையலாம். அவருக்கு வந்து முக்கியமாக வந்து மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், ரொம்ப சிறப்பு, நல்ல மாற்றது, மங்களகரமாக இன்னும் சொல்ல போனால் செல்வ செழிப்பை ஏற்படுத்திடும். இதெல்லாம் வந்து கொங்கணச்சித்திர வந்து உங்களுக்கு அல்பாளிக்க. அதே மாதிரி எப்பொழுதுமே கொங்கணச்சித்திரை வணங்கும்போது லட்டும் வெற்றிலையும், வெற்றிலையும் லட்டும் இருக்கணும். வெற்றிலையில் லட்டு வச்சு கும்பிடணும்னு சொல்ல போனால், இந்த வெற்றிலையில் லட்டு வைத்து கும்பிடுவது என்பது உங்களுக்கு நிறைய துட்டுக்கள் வரும். என்ன காரணம் அப்படின்னா, அங்கு வந்து வெற்றிலையில் லட்டு இனிப்பு சேரும்போது குரு பகவான், அதாவது இதில் சொல்லுவாங்க குரு வந்து பெரிய செல்வத்தை தரக்கூடிய வல்லமை உள்ள கிரகம், அது அங்கே அந்த அருளாசி கிடைச்சிடும், அந்த சித்தருடைய தெய்வம் அங்கே வந்துடும். ஆக கொங்கணருக்கு பிடித்தது இந்த லட்டு. ஆக இந்த லட்டையும் வெற்றிலையும் வச்சு வணங்கும்போது பெரிய உங்களுக்கு பல பல மாற்றங்கள் ஏற்பட்டுரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செய்து வர இந்த கொங்கணச்சத்துடைய அருள் அந்த குடும்பத்துக்குள்ளே கிடைச்சி அந்த குடும்பமே சேர்ந்து கும்பலாது. எந்த இந்த மாதிரி சொன்ன பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கும், பெரிய அளவில் கிடைக்கும். இதில் முக்கியமாக என்ன சொல்லப்போனால், 16 வாரங்களுக்குள்ளே 16 பெற்று விடுவார்கள் அவர்கள், 16 செல்வங்களையும் பெற்று விடுவார்கள். 16 வாரங்கள் மொத்தம், அதில் 6வது வாரத்திலிருந்தே முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எந்த காரியத்துக்காக நீங்கள் அந்த சித்தரை வணங்க போனீங்களோ அந்த சித்தருடைய அருளாசி கிடைச்சிருச்சுங்கிற ஒரு முகப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக இப்படி வழிபட்டு கொங்கண சித்தருடைய பேரருளை நீங்கள் பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டும்னு வேண்டிக்கிறேன். அற்புதம், ஆனந்தம்.